மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 7th சாப்டரில் என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து வரிசை ஆக்கல். ஸோ என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து வரிசை ஆக்கல், வரிசை ஆக்கல், வடிகட்டல் மற்றும் பக்க வடிவமைப்புகள். வரிசை ஆக்கல், வடிகட்டல் மற்றும் பக்க வடிவமைப்பு, அதை வந்து மேம்பட்ட தரவு பகுப்பாய்வு கருவிகள். அட்டவணை செயலி என்றால் என்ன? அட்டவணை செயலி என்பது ஒரு ஒற்றை கோப்பு தரவுதளமாகும். ஒற்றை கோப்பு தரவுதளத்துக்கு எடுத்துக்காட்டு அட்டவணை செயலி. எனவே தரவுதள செயல்பாடுகளுக்கான வரிசையாக்கம், வடிகட்டல், வரிசையாக்கம்னா வரிசையாக இருக்கிறது, வரிசையாக்கம்னா என்னது, அதாவது ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கிறது, அரேஞ்ச் பண்ணுறது. ஆனால் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் என்னென்னா அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். அடுத்து வடிகட்டல், நம்ம வந்து வடிகட்டணும்னா அது கண்டிஷன் வச்சு வடிகட்டலாம் போன்றவற்றை அட்டவணை செயலியில் செய்ய முடியும். ஓப்பன் ஆஃபீஸ் கால்கின் டேட்டா பட்டை பெரும்பான்மையான தரவு பகுப்பாய்வு கருவிகளான வரிசையாக்கல், வடிகட்டுதல், செல்லுபடியாக்குதல் போன்றவை வழங்குகிறது. ஸோ இதெல்லாம் வந்து வந்து தரவுகளை பண்ணுறோம் அப்படின்னா வரிசையாக்கல் பண்ணுறோம், வடிகட்டுறோம், செல்லுபடியாக்குதல். அது செல்லுபடி ஆகக்கூடிய டைமிங் என்ன அப்படின்னு சொல்கிறோம். இந்த பகுதியில் வரிசையாக்கல் மற்றும் வடிகட்டல் வசதி பற்றி கற்கலாம். இதில் வந்து வரிசையாக்கல், வடிகட்டல் ரெண்டு பற்றி படிக்கிறோம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா வந்து தரவுதளம் என்றால் என்ன? தரவுதளம் என்பது தொடர்புடைய தரவுகள் அல்லது உண்மை கூறுகளின் ஒழுங்குபடுத்தப்பட்ட களஞ்சியமாகும். தரவுதளம் என்றால் என்னென்னா, தரவுதளம் என்பது தொடர்புடைய தரவுகள் அல்லது உண்மைக்கூறுகளின் ஒழுங்குபடுத்தப்பட்ட, இதை பார்த்திங்கன்னா வந்து உண்மைக்கூறுகள் இருக்கிறதுல தொடர்புடைய தரவுகள் இருக்குது. இது எல்லாமே வந்து சேர்ந்தது தான் வந்து தரவுதளம், கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ். இதில் தரவுகள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. பின்வரும் அட்டவணையில் ஒரு வகுப்பிலும் மாணவர்களின் விவரம் தரப்பட்டுள்ளது. இதை பார்த்திங்கன்னா மாணவர் தரவுதளம், சீரியல் நம்பர், கிளாஸு, குரூப் கோடு, ஸ்டூடெண்ட்டு, ஜெண்டர், கம்யூனிட்டி, டேட்டா பார்த்து, ரிலிஜியன், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஸோ டேட்டாஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அட்டவணையில் தொடர்புடைய தரவுகளை ஒழுங்கு ஒட்டுமொத்த தொகுப்பு ஒரு கோப்பு அல்லது தரவு அட்டவணை எனப்படும். அட்டவணைனா என்ன பண்ணுன்னா தொடர்புடைய தரவுகளின் ஒட்டுமொத்த தொகுப்பு. நம்ம எல்லா தரவுகளையும் சேர்ந்து ஒட்டுக்காக வந்து திரட்டியிருக்கோம் அப்படின்னா அது பேர் வந்து கோப்பு அல்லது என்னது அட்டவணை எனப்படும். ஒரு தரவு அட்டவணையில் ஒவ்வொரு வரிசையும் பதிவு, ஒவ்வொரு வரிசையும் வந்து பதிவுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வரிசையும் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா பதிவு அப்படின்னு சொல்லுவோம். முதன்மை, அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு தரவுதளத்தின் மொத்த தரவுகளின் தொகுப்பாகும். இது வந்து மொத்த தரவுகளினுடைய தொகுப்பாகும். ஒரு தரவு அட்டவணையின் ஒவ்வொரு நெடுவரிசை புலமும் எனப்படும். இது ஒரு குறிப்பிட்ட மாணவர் சார்ந்த தரவுகள், தரவின் தொகுப்பு ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய புலங்கள் இருக்குது. அடுத்து வரிசையாக்கம்னு என்ன? தரவுகளை ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்தும் செயல்முறை வரிசையாக்கம் எனப்படும். வரிசையாக்கம்னா தரவுகளை வந்து ஏறு வரிசையில் இறங்கு வரிசை. ஏறு வரிசை அப்படின்னா வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர். இன்னொன்று வந்து இறங்கு வரிசை, டிசெண்டிங் ஆர்டர். தரவுகளை வரிசையாக்கம் செய்வதற்கு கால்கின் சிந்தர கருவிப்பட்டியில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பணிக்குறிகள் உள்ளது. ஒன்று ஒன்று என்னென்ன பணிக்குறிகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஷார்ட் அசெண்டிங், இன்னொன்று ஷார்ட் டிசெண்டிங். ஸோ ரெண்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட் அசெண்டிங் அப்படின்னா வந்து 5 to 2, இதில் பார்த்திங்கன்னா வந்து இதுலேருந்து இது வரையும் அசெண்டிங் ஏறு வரிசை, ஏ முதல் இஜெட் வரை, சிறியது முதல் பெரியது வரை. அடுத்தது வந்து ஷார்ட் டிசெண்டிங்னா இறங்கு வரிசை, இது வந்து ஏ முதல்
மிகப் பெரியது முதல் சிறியது வரை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து வரிசை சொல்லியிருக்கோம், தரவுகளை வரிசையாக்கம் என்னன்னா வரிசையாக்கம் வரிசைப்படுத்தப்பட்ட இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் அசெண்டிங் ஷார்ட் டிசெண்டிங் ஆர்டர், ஏறுவரிசை இறங்கு வரிசை, ஏ முதல் இஜெட் வரை, சிறியது முதல் பெரியது வரை, 12 வயது முதல் பெரிய பெரிய பெரியது முதல் சிறியது வரை. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து வரிசையாக்கம் அசனிங் ஆர் டிசனிங் ஆர்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரிசை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து தரவுகளை வரிசையாக்கல், வரிசையாக்கம் செய்யப்பட வேண்டிய புலத்தில் நெடுவரிசை நுண்ணரை சுட்டி குறிக்கவும். நம்ம வந்து வரிசையில் வரிசையாக்கம் செய்யப்பட வேண்டிய புலத்தில் நம்ம எங்கே செய்கிறோமோ அந்த இடத்துல நெடுவரிசை நுண்ணரை சுட்டியை இருத்தவும், நுண்ணரை சுட்டி அந்த இடத்துல இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ அடுத்து படைநிலை 2 செந்தர கரிப்பட்டையில் உள்ள ஷார்ட் அசெண்டிங் அல்லது ஷார்ட் டிசெண்டிங் பணிக்குறியை கிளிக் செய்வோம். இன்னும் ஷார்ட் அசெண்டிங் அல்லது ஷார்ட் டிசெண்டிங்கை கிளிக் பண்ணும். ஓப்பன் ஆஃபீஸ் கால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நெடுவரிசையில் உள்ள தகவலின் அடிப்படையில் அதனுடன் தொடர்புடைய மற்ற நெடுவரிசைகளையும் சேர்த்து வரிசைப்படுத்துகிறது. அடுத்தது வரிசையாக்கத்தை எந்த ஒரு தரவின் மீதும் பயன்படுத்த முடியும். பிறந்த தேதியில் அடிப்படையில் தரவுகளை கரியப்பட்டியில் உள்ள ஷார்ட் அசனிங் அல்லது ஷார்ட் டிசெண்டிங் என்ற பணிக்குறியை கிளிக் செய்யவும். அடுத்தது அடிப்படையிலான இப்போது வலது வயது மூப்பின் அடிப்படையிலான விரிவாக்கம் செய்யப்படும். ஃபஸ்ட்டு வந்து பற்பல வரிசையாக்கம் என்றால் என்ன, முக்கியமான கொஸ்டின், பற்பல வரிசையாக்கம் என்றால் என்னன்னு கேட்பாங்க. பற்பல வரிசையாக்கம் என்றால் என்ன அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட புலத்தின் நெடுவரிசை அடிப்படையாக செயல்படுவதற்கு. ஒரு அட்டவணையில் வந்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நெடுவரிசை. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பற்பல வரிசையாக்கம் என்று பெயர். எடுத்துக்காட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கர்ணன் தரவுகளை காண்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா வந்து சீரியல் நம்பர், நேமு, ஸ்டூடெண்ட் நம்பர், கிளாஸு, குரூப் கோடு, ஒரு ஸ்டூடெண்ட் நேம், இது எல்லாமே தரல. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மேலே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணைத்தாளில் பல்வேறு பாடப்பிரிவுகள் மற்றும் வகுப்புகளில் பயின்று வரும் 20 மாணவர்களில் தரவுகளில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த அட்டவணையை பாடப்பிரிவு மற்றும் பெயர் ஆகிய இரண்டும் புலங்களின் அடிப்படையில் செய்ய பற்பல வரிசையாக்கம் பயன்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து மோர் தேன் ஒன் யூஸ் பண்ணிக்கலாம். தரவுகளை பற்பல வரிசையாக்கம் செய்தல், எப்படி நம்ம வந்து தரவுகளை வந்து பற்பல வரிசையாக்கம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா ஷார்ட் என்ற கட்டளையை தேர்வு செய்யும். டேட்டாவில் போயிட்டு ஷார்ட். படிநிலை 2 படத்தில் கட்டளபடி ஷார்ட் உரையாடல் பெட்டி தோன்றும். ஷார்ட்டுன்னு ஒரு உரையாடல் பெட்டி தோன்றும். பற்பல வரிசையாக்கம் உரையாடல் பெட்டி. அடுத்து ஷார்ட் பை அப்படின்னு கொடுத்தோம்னா கீழிறங்க பெட்டியிலிருந்து முதலில் எந்த புலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட வேண்டுமோ அந்த புலத்தை தேர்வு செய்ய வேண்டும்.
தேர்வு செய்யணும். தென் பை கீழறிஞர் பெட்டியிலிருந்து கீழறிஞர் பெட்டியிலிருந்து நான் யூஸ் பண்ணணும். இரண்டாம், எந்த புலத்தின் அடிப்படையில் தரவுகளை வரிசைப்படுத்தப்பட வேண்டுமோ அந்த கூற்றை தேர்வு செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக ஸ்டூடெண்ட் நேமு அல்லது அசனிங் அல்லது டிசெண்டிங் என்ற ரேடியோ பொத்தானில் வரிசை முறையை தேர்வு செய்யலாம். ரேடியோ முறையில் வந்து வரிசை முறை செய்யப்படலாம். ஆனால் வந்து இதில் கட்ட என்ன இருக்குதோ அதான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து தரவுகளை பற்பல வரிசையாக்கம் செய்தல். ஃபஸ்ட்டு படிநிலை ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படிநிலை ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டாவில் போயிட்டு ஷார்ட் கட்டளையை தேர்வு செய்ய வேண்டும். படத்தில் உள்ளவாறு பற்பல வரிசையாக்க உரையை தேர்ந்தெடுக்க வேண்டும். உரையாடல் பெட்டி தோன்றும். அடுத்தது படிநிலை மூன்று, ஷார்ட் பை கீழறங்கு பெட்டியிலிருந்து முதலில் எந்த புலத்தின் அடிப்படையில் தரவுகளை வரிசைப்படுத்த வேண்டுமோ அதன் புலத்தை தேர்வு செய்ய. ஸோ நம்ம எந்த பெட்டியிலிருந்து அடிப்படையில் வந்து நம்ம வந்து வரிசைப்படுத்துகிறோமோ அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து